அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்தை கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த பொய்னு நீங்களே நம்புவீங்க. ஆமாங்க, குலசை முத்தாரம்மன் திருக்கோவிலில் காளி, கரிங்காளி, பத்ரகாளி, அட்டகாளின்னு பல காளிகள் வேஷம் போட்டு நம்ம முன்னாடி அருள் வந்து ஆடும்போது அந்த அம்மனே நம்ம முன்னாடி வந்து ஆடுற மாதிரி புள்ளரிக்க வைக்கிற தருணங்களை பார்க்க முடியும். ஆமாங்க, குலசை முத்தாரம்மன் திருக்கோவிலோட வரலாறையும் தசரா சிறப்புகளையும் நாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்று அகந்தையை மறந்து தன் உருவ மமதையை மாற்றி அந்த முத்தாரம்மனையே மனதில் நினைத்து மாலை போட்டு விரதம் இருந்து தெய்வ உருவ வேடங்களான காளி, பத்ரகாளி, கருங்காளி, சுடுகாட்டுக்காளி, சுடலை மாடன்னு பல வேடமிட்டு மனதார நினைக்கிறவங்க மனதில் அந்த முத்தாரம்மனே இறங்கி அருள்வாக்கு கோருவது தசரா திருநாள்ல வெகு சிறப்பு. மருத்துவரால் சரி செய்ய முடியாத நோயை கூட இந்த முத்தாரம்மனை நினைத்து மாலை போட்டு விரதம் இருந்து வேடமிட்டு யாசகம் பெற்று அந்த யாசகம் பெற்ற பொருளை விஜயதசமி அன்று முத்தாரம்மனுக்கு காணிக்கையா செலுத்தி வர்றாங்க பக்தர்கள். அதுலேயும் காளி வேடங்கிறது நினச்ச உடனே போடக்கூடிய சாதாரண வேஷமில்லை. முதல்ல குறவன் வேடமிட்டு சிலவரிடம் நேர்த்தி கடன் செலுத்தி அதற்கப்புறம் அந்த முத்தாரம்மனின் அருள்வாக்கில் காளி வேடம் போடலான்னு அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா தான் போடுவாங்களா. தசராங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் பரவலாக கொண்டாடல. அப்படின்னாலும் தென்கடைசியில் உள்ள சின்ன கிராமமான குலசேகரன் பட்டினம் தூத்துக்குடியில் இருக்கு. இந்த சின்ன கிராமம்தான் உலக அளவில் தசரா அப்படின்னா ரெண்டாவது இடத்த பெற்றிருக்கு. முதல் இடம் மைசூர், இரண்டாவது இடம் குலசேகர பட்டினம். கோவிலின் வரலாறை பற்றி பார்த்தோம்னா சுயம்பு மூர்த்தியாக அம்பாள் தோன்றியிருக்காங்க. அதே சமயம் மயிலாடி என்ற ஊரில் ஆசாரி ஒருத்தரோட கனவுல தனக்கு ஒரு சிலை செய்யுமாறும் அதனை இந்த உருவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அம்பாள் கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. குலசேகரத்திலிருந்து வரும் அர்ச்சகர்கிட்ட இந்த சிலையை கொடுத்து அனுப்புமாறு கூறியிருக்காங்க. அதே போல அர்ச்சகரோட கனவுலையும் மயிலாடிங்கிற ஊர்ல ஒரு ஆசாரி எனக்கு சிலை செஞ்சிருக்காரு, அதை வாங்கி வந்து சுயம்பு சிலைக்கு அருகே வச்சு வழிபாடு செய்ய சொல்லி அம்பாள் சொல்லியிருக்காங்க. அதன்படியே வழிபட்டிருக்காங்க. அம்பாள் தன் திருமேனியை தானே ஆசைப்பட்ட மாதிரி வடிவமைத்தது தான் இங்கு மற்றொரு சிறப்புன்னு சொல்லலாம். 3000 வருடம் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த குலசேகர பாண்டியனுக்கு முத்தாரம்மன் காட்சி கொடுத்ததால தான் இந்த ஊருக்கு பேரு குலசேகர பட்டணம்னு பேர் வந்திருக்கு. மேலும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.